السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அல்லாஹின் அருளால் அடுத்த ஜும்மாவில் இருந்து அஹமதியா ஜமாத் பிரித்தானியாவின் ஜலசா சாலானா ஆரம்பமாகின்றது இன்ஷா அல்லாஹ். ஜலசாவின் ஏற்பாடுகளுக்காக ஒரு சில வாரங்களாக தன்னார்வ பணியாளர்கள் ஹதீகத்துல் மஹதி செல்கின்றார்கள். மேலும் கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாக முழுமையான முறையில் சுதாமுல் அஹமதியா மற்றும் பிற பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். காட்டில் ஜல்லசா நடத்துவதற்கு அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நம்முடைய நாடு பிரித்தானியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரக்கூடிய ஹுத்தாம் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் எப்படிப்பட்ட திறமையுடன் இந்த பணியை செய்கின்றார்கள் என்றால், இதே போன்ற உதாரணம் உலகில் வேறெந்த அமைப்பிலும் தென்படுவதில்லை. ஐக்கிய நாடுகள் சபை போன்ற எந்த அமைப்பிலும் தென்படுவதில்லை. ஆக இதுவும் அல்லாஹ்வின் அருளால் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் வந்த பிறகு அல்லாஹ் இளைஞர்கள் மற்றும் பணி செய்யக்கூடியவர்களில் உருவாக்கி இருக்கின்ற உணர்வாகும். மழையாக இருந்தாலுமோ அல்லது வெயிலாக இருந்தாலுமோ, இந்த இளைஞர்கள் அவைகளை பொருட்படுத்தாமல் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜலசாவிற்காக எந்நேரமும் தன்னலமின்றி பணியாற்றுகின்றார்கள், ஏற்பாடுகளை செய்கின்றனர். பிறகு ஜலசாவின் நாட்களில் மேலும் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்தல் மற்றும் ஜலசாவின் பணிகளை சிறந்த முறையில் செய்வதற்கு தன்னுடைய தொண்டுகளை வழங்கியவாறு வந்து விடுவார்கள். அதன் பிறகு இந்த பணியை நிறைவடைய செய்வதற்கும் அனைத்து பொருட்களையும் பாதுகாப்பதற்காகவும் ஒரு நீண்ட காலம் பணியாற்ற வேண்டியது இருக்கிறது. இந்த பணியாற்றுபவர்களில் இன்ஷா அல்லாஹ் ஆண்களும் வருவர், பெண்களும் வருவர், அல்லது பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பெண்களும் இருக்கின்றார்கள், சிறுவர்களும் இருக்கின்றார்கள், சிறுமிகளும் இருக்கின்றார்கள், குழந்தைகளும் முதியவர்களும் இருக்கின்றார்கள். ஆக இன்று ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜமாஅத்தை தவிர ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டு செய்வதற்கான அசாத்தியமான உணர்வு வேறெங்கும் தென்படுவதில்லை. இந்த மேற்கத்திய நாடுகளில் உலகத்தை சம்பாதிப்பது மற்றும் உலக விவகாரங்களில் மூழ்குவது அனைவரிடமும் இருக்கின்றது, ஒரு சிலரை தவிர. ஆனால் அஹ்மதி இளைஞர்கள் பணியுடன் தன்னார்வ தொண்டாற்றுகின்றனர். ஆக நாம் தொடர்ந்து பணியாளர்களுக்காக துவா செய்வது நம்முடைய கடமையாகும். அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த முறையில் தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கும். அதே வேளையில்
எப்போதும் அவர்களை எல்லாவித தீங்கிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. இப்போது நான் நடைமுறைக்கேற்ப விருந்து உபசரிப்பு தொடர்பாக பணியாளர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கூறுவேன். இது அவசியமாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று அனைத்து பணியாளர்களும் தன்னுடைய முழு முயற்சி மற்றும் கவனத்துடன் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுகிறார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் சில புதிதாக இணையக்கூடியவர்கள் மற்றும் முதல் முறையாக தன்னுடைய தொண்டினை வழங்கக்கூடிய சிறுவர்களுக்காகவும் மேலும் பழைய பணியாளர்களுக்கு நினைவு கூறும் விதமாகவும் விருந்து உபசரிப்பு தொடர்பான இஸ்லாமிய போதனைகள் மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த முன்மாதிரி மேலும் அன்னாரின் உண்மை அடியாரின் செயல்கள் மேலும் அன்னாரின் அறிவுரைகள் போன்றவற்றை முன்வைப்பது அவசியமானதாகும். இதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டும் இருக்க வேண்டும். அதன் மூலம் விருந்து உபசரிப்பின் மிகச்சிறந்த தரத்தை நாம் நிலைநாட்டுபவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் நமக்கு விருந்து உபசரிப்பின் முக்கியத்துவத்தை கூறியவாறு திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களை பற்றி கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் விருந்தினர்கள் வந்தபோது முதலாவதாக மற்றும் உடனடியான நடவடிக்கை நல்வரவு கூறுவது மற்றும் நலமாக இருப்பதற்கு துவா செய்வது போன்றவைக்கு பிறகு அவர்கள் காட்டிய நடவடிக்கை என்னவென்றால் உணவு தயார் செய்தார்கள். பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்கள் தொடர்பாக அவர்களுக்கு இருந்த கவலை பற்றி வருகிறது. அதாவது என்னுடைய சமுதாயத்தினர் விருந்தினர்களுக்கு துன்பம் இழைத்து விடக்கூடாது என்ற விருந்தினர்களின் பாதுகாப்பு பற்றிய கவலை இருந்தது. ஆக விருந்தினர்களின் துன்பம் பற்றிய கவலை இருக்க வேண்டும். மேலும் விருந்தினர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அது விருந்து உபசரிப்பவரின் இழிவிற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. ஆக விருந்தினர்களுக்கு துன்பம் ஏற்படுதல் கண்டும் காணாமல் விடக்கூடிய சாதாரண விஷயம் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக எந்த வகையிலும் விருந்தினருக்கு ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் அது விருந்து உபசரிப்பவர் வெட்கப்படக்கூடியதற்கும் மற்றும் அவரின் இழிவிற்கும் காரணமாகின்றது. எனவேதான் இஸ்லாம் விருந்தினர்களுக்கு கண்ணியம் அளிக்க மிகவும் அறிவுறுத்தி இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அசாத்தியமான சிறப்பம்சங்கள் ஹஜ்ரத் கதீஜா ரஜியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தென்பட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வகி இறங்கிய போது அன்னாரின் அச்சத்தை கண்டு ஹஜ்ரத் கதீஜா ரஜியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதுபோன்ற சிறப்பம்சங்களை கொண்டவரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று கூறினார்கள். அதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் தாங்கள் விருந்து உபசரிப்பின் பண்பில் எல்லையை அடைந்திருக்கும் போது அல்லாஹ் எவ்வாறு உங்களை வீணாக்கி விடுவான் என்பதாகும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் ஒன்றோ இரண்டோ ஐந்தோ பத்தோ அல்ல, நூற்றுக்கணக்கான மாறாக அதைவிட அதிகமான உதாரணங்கள் இருக்கின்றன. அன்னாரின் விருந்தினருக்கு கண்ணியம் அளித்தல் மற்றும் விருந்து உபசரிப்பின் உயர்தரம் பற்றிய பல சம்பவங்கள் இருக்கின்றன. பிறகு தன்னுடைய சஹாபாக்கள் மற்றும் உம்மத்திற்கும் அன்னார் இந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். சஹாபாக்களின் சம்பவங்களும் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றதென்றால் அவைகளை படிக்கின்ற போது எவ்வாறு அசாத்தியமான தியாகங்களை செய்து அவர்கள் விருந்து உபசரிப்பு செய்து வந்தார்கள், பிறகு அல்லாஹும் அவர்களுடைய விருந்து உபசரிப்பில் எவ்வாறு அருள் செய்து வந்தான் புகழ்ந்து வந்தான் என்று வியப்பு ஏற்படுகின்றது. அதிகமான விருந்தினர்கள் வரும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு சில விருந்தினர்களை பிரித்துக் கொடுப்பது அன்னாரின் வழிமுறையாக இருந்தது. மேலும் தன்னுடைய பங்கிலும் விருந்தினரை வைப்பார்கள். பிறகு அவர்களுக்கு விருந்து உபசரிப்பும் செய்வார்கள். விருந்தினர்கள் அதிகமாக வந்திருந்த போது விருந்தினர்களை பிரித்துக் கொடுத்த இதே போன்ற ஒரு சம்பவத்தின் போது தன் பங்கிலும் விருந்தினர்களை வைத்தார்கள். அப்துல்லா பின் தோஃபா என்ற சஹாபி கூறுகிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கில் வந்த விருந்தினர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். அன்னார் எங்களை தன்னோடு தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். மேலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வீட்டில் உண்பதற்கு ஏதும் இருக்கின்றதா என்று வினவினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்,
நான் உங்களுக்காக வைத்திருக்கின்ற சிறிதளவு மைதாவில் சர்க்கரை சேர்த்து செய்த இனிப்பான உணவு இருக்கிறது என்று கூறினார்கள். அந்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். இந்த சிறிதளவு உணவு அன்னார் நோன்பு திறப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கேற்ப ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை பாத்திரத்தில் எடுத்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து சிறிதளவு எடுத்து வாயில் வைத்தார்கள். அநேகமாக ஒன்றிரண்டு வாய் சாப்பிட்டு இருப்பார்கள். மேலும் பிஸ்மில்லா கூறி விருந்தினர்களிடம் சாப்பிடுமாறு கூறினார்கள். இவர் கூறுகிறார், நாங்கள் அதை பார்க்காமலேயே அதை சாப்பிடுவது போன்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அனைவரின் பசியும் அடங்கிவிட்டது. பிறகு குடிப்பதற்கு ஏதும் இருக்கின்றதா என்று அன்னார் வினவினார்கள். குடிப்பதற்காக சில பானங்களை கொண்டு வந்ததும் அதிலிருந்து சிறிதளவு குடித்தார்கள். பிஸ்மில்லா சொல்லி குடிக்குமாறு கூறினார்கள். பிறகு நாங்கள் அதை அருந்தினோம். பார்க்காததை போன்று குடித்தோம். பிறகு எங்களுடைய தாகம் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. ஆக அன்னாரின் விருந்து உபசரிப்பு இதுவாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஏன் சாப்பிட்டார்கள் என்றால், சுவைத்தார்கள் என்றால், மறக சாப்பிட்டார்கள் என்று கூறக்கூடாது. துஆவிற்காக வாயில் வைத்திருப்பார்கள். அன்னாரின் துஆவின் அருளால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். அவ்வாறே அனைவருக்கும் கிடைத்தது. இதேபோல் துஆ செய்து சாப்பிடுவதில் அருள் ஏற்படுவது தொடர்பான பல்வேறு சம்பவங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து எவ்வாறு சிறிதளவு உணவினால் மக்கள் முற்றிலும் பசி தீர்த்தார்கள் என்பது பற்றி தெரிய வருகின்றது. சில சமயம் விருந்தினர்கள் சில கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தி விடுகின்றார்கள். எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது என்றால், விருந்து உபசரிப்பவர் தன்னுடைய பொறுமையை இழந்து விடுகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியப்பிற்குரிய முன்மாதிரி எவ்வாறு இருந்தது? ஒருமுறை ஒரு மனிதர் விருந்தினராக வந்திருந்தார். அவர் வயிற்றுக் கோளாறின் காரணமாகவோ அல்லது எதிர்ப்பின் காரணமாகவோ அல்லது வேண்டுமென்றோ படுக்கையை அசிங்கம் செய்துவிட்டு காலையிலேயே எழுந்து சென்று விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை ஏதும் கூறுவதற்கு பகரமாக எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் அந்த படுக்கையை கழுவ ஆரம்பித்து விடுகின்றார்கள். சுருக்கமாக, எந்த அளவு வரை சென்று விருந்தினரின் உரிமையை நிலைநாட்ட முடியுமோ அந்த அளவுக்கு முன்மாதிரி நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையில் தென்படுகின்றது. அன்னார் தன்னுடைய சிறந்த முன்மாதிரியை காட்டியதன் விளைவு என்னவாயிற்று என்றால், சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் கூட விருந்தினர்களுக்காக தியாகம் செய்யும் முன்மாதிரிகள் தென்படுகின்றன. இந்த சம்பவம் தனக்கு நிகர் தானே ஆகும். இதை எப்போது படித்தாலும் ஒரு புதிய இன்பம் கிடைக்கின்றது. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது விருந்தினருக்காக தன்னுடைய குழந்தைகளை தாளாட்டி பட்டினியாக தூங்க வைத்து விடுகின்றனர். தாங்களும் பசியுடன் இருக்கின்றனர். ஆனால் விருந்தாளிக்கு எவ்வித உணர்வும் ஏற்பட விடவில்லை. ஓர் அன்சாரி கூறுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்தாளியை என்னுடைய பொறுப்பில் ஒப்படைத்தார்கள். நான் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டேன். அதற்கு அவள், சிறிதளவு உணவு இருக்கின்றது, குழந்தைகளுக்காக வைத்திருக்கின்றேன் என்றால், குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைத்துவிட வேண்டும் என்றும், விருந்தாளிக்கு முன்பு உணவை கொண்டு வந்து விட்டு பிறகு ஏதேனும் ஒரு சாக்கில் விளக்கை அணைத்து விட வேண்டும் என்றும் இருவரும் ஆலோசித்தனர். ஆக விருந்தாளிக்கு முன்பு சாப்பாடு கொண்டு வரப்பட்டது. அதேபோல் மனைவி தன்னுடைய போர்வையை அசைத்து விளக்கை அணைத்து விட்டாள். பிறகு நாமும் சாப்பிடுவதை போல் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இருவரும் தீர்மானித்திருந்தனர். அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஒருவேளை விருந்தாளியின் கை நின்று விடலாம். மேலும் அவர் சரியாக சாப்பிடாமல் போகலாம். ஏனென்றால் உணவு சிறிதளவே இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த திட்டத்தின்படி விருந்தாளிகளுக்கு அவர்கள் உணவளித்தார்கள். விருந்தாளியும் வயிறார சாப்பிட்டார். அடுத்த நாள் இந்த அன்சாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அன்னார் சிரித்தவாறு, உங்களுடைய இந்த உணவளித்த வழிமுறை எப்படி இருந்ததென்றால் இறைவனுக்கும் பிடித்துவிட்டது என்று கூறினார்கள்.
இந்த விருந்து உபசரிப்பு அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு பிடித்ததென்றால், அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது தொடர்பாக தெரிவித்தான். இந்த சஹாபாக்கள் தன்னை விடவும் தன்னுடைய குழந்தைகளை விடவும் விருந்தாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்று ஈருலக அருட்களுக்கு வாரிசாகின்றனர். சஹாபாக்களில் இந்த உணர்வு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த முன்மாதிரியை பார்த்து உருவானது, மேலும் அன்னாருடைய போதனைகளால் உருவானது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நல்ல விஷயத்தை பேச வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும். மேலும் எவர் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் தன்னுடைய அக்கம் பக்கத்தினருக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். மேலும் எவர் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவர் தன்னுடைய விருந்தாளிக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். ஆக ஒரு நம்பிக்கையாளராக ஆவதற்கு இதுவே தரமாகும். ஈமான் முழுமை அடைவதன் பக்கம் அடியெடுத்து வைக்கப்பட்டால் பிறகு இறைவனுடைய விருப்பமும் அத்தோடு இருக்கும். அல்லாஹ்வினுடைய விருப்பம் கிடைக்கும் போதுதான் ஈருலக அருட்களில் இருந்து மனிதன் பயன்பெற முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளை ஒப்படைக்கும் போது எவ்வாறு விருந்து உபசரிக்கப்பட்டது என்று விருந்தினரிடம் விசாரிக்கவும் செய்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஒருமுறை அப்துல் கயஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு குழு வந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை அவர்களுக்கு விருந்து உபசரிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அன்சாரிகள் அவர்களை தங்களோடு அழைத்துச் சென்றார்கள். காலையில் அவர்கள் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேற்று இரவு உங்களுடைய உபசரிப்பாளர் எவ்வாறு உங்களுக்கு தொண்டாற்றினார்கள் என்று வினவினார்கள். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் எங்களுக்காக மென்மையான படுக்கையை விரித்தார்கள், எங்களுடைய வசதிகளை கருத்தில் கொண்டார்கள், எங்களுக்கு சிறந்த உணவளித்தார்கள், பிறகு வேதம் மற்றும் சுன்னத்துடைய போதனையையும் வழங்கினார்கள். அவர்களினுடைய சபையும் கூடியது. அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்கள் அந்த சபையில் பேசப்பட்டன. ஆக இவைகளே விருந்து உபசரிப்பவரின் கடமையாகும். எவருடைய வீட்டில் விருந்தாளிகள் வருகின்றனரோ அவர்கள் இரவில் வீணான விஷயங்களில் நேரத்தை கழிப்பதற்கு பகரமாக இந்த நாட்களில் அதிகமதிகமாக அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் பேச்சுக்கள் பேசப்பட வேண்டும். நல்ல விஷயங்கள் பேசப்பட வேண்டும், மேலும் நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளும் இருப்பார்கள், இளைஞர்களும் இருப்பார்கள். நம்முடைய ஜலசாக்களில் அகமதிகளை தவிர ஜமாத்தை சாராத விருந்தினர்களும் கணிசமான எண்ணிக்கையில் வருகின்றார்கள். அவர்கள் பல்வேறு இடங்களில் தங்குகின்றனர். மேலும் எல்லா இடங்களிலும் விருந்து உபசரிப்பிற்கான அணிகள் இருக்கின்றன. இந்த அணி உறுப்பினர்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது தொண்டு செய்பவர் யாராக இருந்தாலும் வருகின்றவர்களுக்கு உலக திருவிழாக்கள் அன்றி ஏதேனும் ஒரு மார்க்க மாநாட்டிற்காக வந்துள்ளார்கள் என்ற உணர்வு ஏற்படும் அளவிற்கு தங்களுடைய முன்மாதிரியை காட்ட வேண்டும். மேலும் தன்னுடைய நடத்தை மற்றும் ஒழுக்கத்தை உயர் தரத்தை உடையதாக ஆக்க வேண்டும். இரவிலோ அல்லது பகலின் ஏதேனும் ஒரு பகுதியிலோ பணியின்றி இருக்கும் போது வீணான விஷயங்களை பேசுவதற்கு பகரமாக மார்க்க விஷயங்களை பேசுங்கள். இதன் தாக்கமும் விருந்தாளிகளின் மீது ஏற்படும். இவர்கள் இந்த நாட்களில் உலகத்தை விட்டு முற்றிலுமாக விலகி முழுக்க முழுக்க இறைவனுக்காக கூடியுள்ளார்கள். மேலும் அதே உணர்வுடன் தொண்டாற்றவும் செய்கின்றார்கள். மேலும் இவைகளை முன்னிறுத்தியவாறு விருந்தாளிகளுக்கு தன்னுடைய மார்க்க விஷயங்களையும் கூறுகின்றனர் என்பது அவர்களுக்கு தெரிய வரும். ஆக பணியாளர்கள் தரப்பிலிருந்து இது தப்லீகாகவும் இருக்கும், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தர்பியத்தும் நடக்கும். நாம் அஹ்மதியா ஜமாத் அல்லாஹ்வின் அருளால் மிக நீண்ட இலக்கை அடைய வேண்டியதிருக்கிறது. சஹாபாக்கள் இந்த விஷயத்தை புரிந்ததனால் விருந்தினர்களுக்குரிய உரிமையை செலுத்திய அதே நேரத்தில் நான் கூறிய உதாரணத்தில் வந்திருந்த
குழுவினருக்கு சிறந்த தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து அவர்களுக்கு சிறந்த உணவை அளித்த அதே வேளையில் அவர்களின் ஆன்மீக மற்றும் மார்க்க மற்றும் அறிவு ரீதியான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான உரிமைகளை செலுத்துவதற்கும் முயற்சி செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது சிறந்த முறையில் தம்மை சார்ந்தவர்களுக்கு தர்பியத் வழங்கவும் மேலும் சிறந்த முறையில் தமது பகுதியினுடைய மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய தூது செய்தியை எட்ட வைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவ்வாறு செய்தார்கள். நம்முடைய அமைப்பிலும் தர்பியத் மற்றும் தப்லீகின் துறைகள் இருக்கின்றன. ஜலசாவின் நாட்களில் இதற்கான அணிகள் உருவாக்கப்படுகின்றன. பல்வேறு சமுதாயங்களோடும் இரவுகளில் கூட்டங்களும் நடைபெறுகின்றன. நம்மவர்களுக்கும் பிறருக்கும் ஆன்மீக உணவு வழங்குவதும் பணியாளர்களின் கடமையாகும். அதற்கான ஏற்பாடும் சிறந்த முறையில் செய்யப்பட வேண்டும். ஆக பணி செய்யக்கூடிய அனைவரும் இதை கண்முன் வைக்க வேண்டும். நமது செயல் முன்மாதிரிகளும் விஷயங்களும் விருந்த உபசரிப்பின் அங்கமாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொண்டாற்றுவது மட்டுமல்ல, இதன் பக்கமும் இந்த நாட்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாரான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு விருந்து உபசரிப்பின் எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை காட்டியுள்ளார்கள், மேலும் எவ்வாறு தர்பியத் வழங்கியுள்ளார்கள் என்பதற்கான ஒரு சில உதாரணங்களையும் நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். விருந்தாளிக்கு கண்ணியம் அளித்தல் மற்றும் மதிப்பளித்தல் தொடர்பான ஒரு சம்பவம். ஒருமுறை காதியானுக்கு வந்த ஒரு விருந்தாளி, அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத்தும் செய்திருந்தார். சீடர் என்கின்ற ஒரு உறவும் இருந்தது. இந்த சீடர் என்ற உணர்வின் காரணமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கால்களை அமுக்க ஆரம்பித்து விட்டார். அதேவேளையில் அறையினுடைய ஜன்னலையோ அல்லது கதவையோ ஒரு இந்து நண்பர் வந்து தட்டினார். இந்த சஹாபி கூறுகிறார், நான் எழுந்து ஜன்னலை திறக்க முற்பட்டேன். ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக வேகமாக எழுந்து சென்று கதவை திறந்து, நீங்கள் எங்களுடைய விருந்தாளி ஆவீர்கள், விருந்தாளிகளுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். இங்கு பாருங்கள், இரு வகையான நிலைகள் உள்ளன. சீடர் என்ற நிலைமை ஒன்றாகும். அதன் கீழ் அவரின் விருப்பத்திற்கேற்ப கால்களை அமுக்க அனுமதித்தார்கள். இரண்டாவது, விருந்தாளியின் உரிமையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய எஜமானரின் கட்டளையை முன்னிறுத்தியவாறு தன்னிடம் வந்த விருந்தாளிக்கு கண்ணியம் அளித்தார்கள். மேலும் புதிதாக வந்தவருக்கும் கண்ணியம் அளித்தவாறு தானே சென்று கதவை திறந்தார்கள். அதிலிருந்து மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஒரு சிறந்த ஒழுக்கமுடைய ஏழ்மை குணமுடைய அஹ்மதி ஷேட்டி குலாம் நபி சாஹிப் பிண்டியில் கடை வைத்திருந்தார்கள். அவர் கூறுகிறார், ஒருமுறை நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக காதியான் வந்தேன். குளிர்காலமாக இருந்தது, மழையும் பெய்து கொண்டிருந்தது. நான் மாலை நேரத்தில் காதியான் வந்தடைந்தேன். இரவில் உணவு சாப்பிட்டுவிட்டு படுத்த பிறகு, இரவு வெகுநேரம் கழிந்த பிறகு, எவரோ ஒருவர் என்னுடைய கதவை தட்டினார். நான் எழுந்து கதவை திறந்தேன். அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன் நிற்பதை கண்டேன். அன்னாரின் ஒரு கையில் சூடான பால் பாத்திரம் இருந்தது, இன்னொரு கையில் விளக்கு இருந்தது. நான் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயந்து விட்டேன். ஆனால் ஹுசூர் அவர்கள் மிகவும் கருணையுடன், எங்கிருந்தோ பால் வந்தது, நான் உங்களுக்கு தர வேண்டும், நீங்கள் இந்த பாலை அருந்துங்கள், ஒருவேளை உங்களுக்கு பால் அருந்துவதற்கான பழக்கம் இருக்கலாம் என்று கருதினேன். செட்டி சாஹிப் அவர்கள் கூறி வந்தார்கள், என்னுடைய கண்களில் கண்ணீர் தழும்பியது.
சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட நல்லொழுக்கம்! இறைவனின் தூய மசீஹ் தன்னுடைய சேவகருக்கு தொண்டு செய்து எவ்வளவு இன்பத்தை அடைகின்றார், துன்பத்தை சகிக்கிறார். சில குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு அன்னார் அவர்களினுடைய இயல்பிற்கேற்ப உணவுகளை தயார் செய்ய வைத்தார்கள். ஆனால் ஜலசாவின் நாட்களில் ஏற்பாடு ரீதியிலான குறைபாட்டின் காரணமாக அன்னார் ஒரே உணவிற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அதன் மூலமாக எவருக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாது, மேலும் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் அல்லாஹ்வின் அருளால் அன்னாருடைய ஜமாத் அமைப்பு ரீதியிலும் அதிகமாக பயிற்சி பெற்றதாக ஆகிவிட்டது. தன்னார்வ தொண்டர்களும் இருக்கின்றார்கள், வசதிகளும் இருக்கின்றன. மிக பெரிய ஏற்பாடுகளை மிக எளிதாக செய்ய முடியும். எனவே ஜலசாவின் ஏற்பாட்டின் கீழ் ஒரு பொதுவான லங்கருக்கான ஏற்பாடும் இருக்கின்றது. மேலும் ஜமாத் அல்லாதவர்களுக்காகவும் குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்களுக்காகவும் அல்லது நோயாளிகளுக்காகவும் உணவு தயார் செய்யப்படுகிறது. இதில் எவ்வித கஷ்டமும் இல்லை, தவறும் இல்லை, தவறாக இருக்கவும் கூடாது. சிலர் தேவையில்லாமல் இது போன்ற கேள்விகளை எழுப்புகின்றனர், ஏன் தனியாக உணவு சமைக்கப்படுகிறது என்கின்றனர். அவர்களும் சகிப்புத்தன்மை காட்ட வேண்டும். இந்த குறிப்பான வெளி விருந்தாளிகளுக்கு பொதுவாக அவர்கள் தஃப்ஷீரின் விருந்தாளிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு ஜலசாவில் கலந்து கொள்ள கூடியவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக பொதுவான லங்கரின் உணவையும் அவர்கள் முன் வைக்க வேண்டும். சிலர் ஆர்வத்துடன் அந்த உணவை சாப்பிடவும் செய்கின்றனர். எவ்வாறு இருப்பினும் கஷ்டம் இருக்கக்கூடாது என்பதே முக்கியமானதாகும். ஆரம்பத்தில் ஏற்பாடு செய்யப்படாத நிலை இருந்தது, எனவே தனியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. இப்போது செய்ய முடிகிறது. விருந்தாளிகளுக்கு கண்ணியம் அளிப்பதன் எதிர்பார்ப்பு என்னவென்றால், வெளி விருந்தாளிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதாகும். ரபுவாவில் ஜலசா நடைபெற்ற காலத்திலும் ஒரு பத்திய லங்கரும் இருந்தது. வெளிநாட்டினருக்கு தனியாக சாப்பாடும் தயார் செய்யப்பட்டது. ஆக இங்கு அதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்றால் அதில் எவ்வித தவறும் இல்லை. ஆனால் பொதுவாக அகமதிகள் பொதுவான ஏற்பாட்டின் கீழ் என்ன சமைக்கப்படுகின்றதோ அதையே சாப்பிட வேண்டும். இதேபோல் பொறுப்பாளர்களும் பணியாளர்களும் பொது லங்கரின் சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். எவருக்கேனும் குறிப்பிட்ட ஏதேனும் பிரச்சனை இருக்கும் என்றால் அது வேறு விஷயமாகும். அல்லது ஏதேனும் குறிப்பான விருந்தாளியோடு பணியில் வந்திருந்தாலோ அவர்களோடு சாப்பிடலாம். ஆனால் பொதுவாக ஒவ்வொருவரும் பொதுவான உணவையே சாப்பிட்டு தங்களுடைய முன்மாதிரியை காட்ட வேண்டும். மேலும் ஏற்பாட்டாளர்கள் கஷ்டத்தை வெளிப்படுத்தாததையும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார்கள். மேலும் கஷ்டமில்லாமல் குறிப்பான விருந்தாளிகளுக்கு வழக்கத்திற்கு மாறாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டியது வந்தாலும் அவ்வாறு செய்யப்பட வேண்டும். பிறகு அன்னாரின் காலத்தில் ஒருமுறை சில விருந்தாளிகளுக்கு சரியாக உணவு கிடைக்கவில்லை. ஏற்பாட்டாளர்களின் தவறின் காரணமாக அவர்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. சில விருந்தாளிகள் கவனிக்கப்படவில்லை என அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக அறிவித்தான். அதனால் இரவில் லங்கர்கானாவில் பகட்டு செய்யப்பட்டிருக்கின்றது என்று இரவில் அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். சிலருக்கு உணவு வழங்கப்பட்டது, சிலருக்கு உணவு வழங்கப்படவில்லை, சரியான முறையில் சேவை செய்யப்படவில்லை என்கின்ற காரணத்தால் அன்னார் லங்கர்கானாவில் பணியாற்றக்கூடியவர்களை 6 மாதங்கள் வரை பணி நீக்கம் செய்தார்கள், தண்டனையும் வழங்கினார்கள். அன்னார் மென்மையான இயல்பே உடையவராக இருந்தும் கூட அன்னாரின் விருந்தாளிகளுக்கு உபசரிப்பு செய்வதில் பகட்டு மற்றும் குறைபாட்டை அன்னாரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக அன்னார் பணியாளர்களுக்கு தண்டனை வழங்கினார்கள். பிறகு லங்கர்கானாவில் தன் கண்முன் உணவிற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். ஆக விருந்து உபசரிப்புத்துறை மிக அதிகமாக கவனத்துடன் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கும் எவருக்கும் எந்த வகையிலும் கஷ்டம் ஏற்படக்கூடாது.
விருந்து உபசரிப்பு துறை ஜலசாவில் ஏற்பாடுகளில் மிக முக்கியமான துறையாகும். இந்த துறையின் சரியான பணி மற்றும் சரியான நேரத்தில் பணி செய்வது மற்ற நிகழ்ச்சிகளையும் சரியான முறையில் நடத்துகின்றது. சாப்பாடு வழங்குவது அல்லது லங்கரை நடத்துவது மட்டும் விருந்து உபசரிப்பு அல்ல, அதில் லங்கருக்கான ஏற்பாடும் உள்ளது, உணவு வழங்குவதற்கான ஏற்பாடும் உள்ளது, ஸ்டோரேஜ் மற்றும் சப்ளைக்கான ஏற்பாடும் உள்ளது. சப்ளையில் சற்று மாற்றம் ஏற்பட்டாலும் உணவு சமைப்பதற்கான ஏற்பாடும் சீர்குலைந்து விடுகின்றது. உணவு சரியான நேரத்தில் தயாராகாது, பிறகு இதன் காரணமாக ஜலசாவே நிகழ்ச்சிகளும் சரியான நேரத்தில் ஆரம்பமாக முடிவதில்லை. பிறகு விருந்து உபசரிப்பில் தங்குமிடத்திற்கான ஏற்பாடும் உள்ளது, படுக்கைகள் ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பும் உள்ளது. ஜமாத்தினுடைய தங்குமிடங்களில் தங்க வைக்கப்படக்கூடியவர்களுக்கு அவை சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். பிறகு தூய்மைக்கான ஏற்பாடும் இருக்கின்றது. பொதுவான சுத்தம், குளியலறைகள் சுத்தமாக இருத்தல் போன்றவை இருக்கின்றன. பார்க்கிங்கில் எளிமையை ஏற்படுத்தி கொடுப்பதும் இருக்கின்றது, இதுவும் விருந்து உபசரிப்பில் தான் வருகின்றது. பார்க்கிங்கில் கஷ்டம் ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்பட்டால் விருந்தாளிகளுக்கு துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டியது வருகின்ற அதே வேளையில் ஜலசாவை நிகழ்ச்சிகளும் பாதிக்கப்படுகின்றன. பிறகு மழை காரணமாக பாதையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய பணியும் இருக்கின்றது. பாதையை வருகின்றவர்களுக்கு எளிதாக்குவதும் விருந்து உபசரிப்பில் வருகின்றது. பிறகு முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஏற்பாடு செய்தல் இருக்கின்றது. பிறகு சற்று தொலைவில் பார்க்கிங்கிற்காக இடம் வாங்கப்பட்டுள்ளது. 10, 15, 20 நிமிடங்கள் பயணம் செய்து வர வேண்டியது இருக்கின்றது. அங்கிருந்து ஜலசா திடல் வரை வருவதற்கு பேருந்து வசதி இருக்கின்றது, இதுவும் விருந்து உபசரிப்பாகும். இதற்காக சரியான ஏற்பாடும் இருக்க வேண்டும். சுருக்கமாக பல்வேறு ஏற்பாடுகள் விருந்து உபசரிப்பின் கீழ் வருகின்றது. விருந்து உபசரிப்பிற்கான ஏற்பாடு சரியாக இருக்கும் என்றால் பிற ஏற்பாடுகள் சாதாரணமானவையாகும், அவைகள் தாமே சரியாகிவிடும். விருந்தாளிகளுக்கு மருத்துவ உதவி வழங்குவதும் விருந்து உபசரிப்பாகும். ஜலசாவின் பணிகளில் 80%, மறக அதைவிட அதிகமாக நேரடியாக விருந்து உபசரிப்பில் வருகிறது என்று நான் கருதுகிறேன். எனவே விருந்து உபசரிப்பு துறைக்கான பேட்ஜ் அணிந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே விருந்து உபசரிப்பு பொறுப்பு இருக்கின்றது என்று கருதக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பணியாளரும் நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக எல்லா துறையுமே விருந்து உபசரிப்பின் துறையே ஆகும். விருந்தாளிக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது மற்றும் அவர்களுக்கு கண்ணியம் அளிப்பது மற்றும் அவர்களை எல்லா வகையான கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பது ஒவ்வொரு பணியாளரின் கடமையாகும். அல்லாஹ் அனைத்து பணியாளர்களுக்கும் சிறந்த முறையில் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பினை வழங்குவானாக. அல்லாஹ்வின் அருளால் ஜலசாவும் எல்லா வகையிலும் அருளக்கூடியதாக இருக்கட்டுமாக. இன்று ஆகஸ்ட் 14 ஆகும், பாகிஸ்தானினுடைய சுதந்திர தினமாகும். இந்த வகையில் துஆவின் பக்கம் கவனமூட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் பாகிஸ்தானுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்குவானாக. மேலும் தன்னலம் கொண்ட மார்க்க தலைவர்களின் செயல்களிலிருந்தும் நாட்டை பாதுகாப்பானாக. அல்லாஹ் பொதுமக்களுக்கும் ஈமானுள்ள மற்றும் நம்பி ஒப்படைக்கப்பட்டதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. இந்த நாட்டின் எஞ்சியிருத்தலின் உத்தரவாதம் நீதி மற்றும் ஒருவர் மற்றவரின் உரிமையை வழங்குவதில்தான் இருக்கின்றது என்கின்ற உண்மையையும் இவர்கள் புரிவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அநீதியிலிருந்து விலகி இருப்பதில் இந்த நாட்டின் எஞ்சியிருத்தல் இருக்கின்றது. இறைவனின் பக்கம் குனிவதில் இந்த நாட்டின் எஞ்சியிருத்தல் இருக்கின்றது. சொல்லப்போனால் இவர்கள் இறைவனுடைய பெயரை கூறுகின்றனர், நாங்கள் இறைவனுக்காக செய்கின்றோம் என்கின்றனர். ஆனால் படைத்து பரிபாலிப்பவனும் அளவற்ற அருளாளனும் மேன்மேலும் கருணை காட்டுகின்ற இறைவனின் பெயரில் எல்லா பக்கமும் அநீதிகள் அரங்கேற்றப்படுகின்றன. அல்லாஹ் மற்றும்
முழு உலகத்திற்கும் அருக்கொடையாக வந்த அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. இந்த தேசத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய, தியாகங்களை செய்த அஹ்மதிகளின் மீது அநீதிகள் இழைக்கப்படுகின்றன. ஆனால் எவ்வாறு இருப்பினும் பாகிஸ்தானின் அஹ்மதிகள் அவர்கள் எங்கிருந்தாலும் நாட்டுடன் பற்றுணர்வையே வெளிப்படுத்த வேண்டும். எனவே துஆவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த நாட்டை பாதுகாப்பாக வைப்பானாக. மேலும் அநீதியாளர்கள் மற்றும் சுயநலவாதிகளிடமிருந்து இந்த நாட்டிற்கு ரட்சிப்பை வழங்குவானாக. நாட்டினுடைய எஞ்சியிருத்தலுக்கு வெளியில் உள்ளவர்களை விட உள்ளிருக்கக்கூடிய எதிரிகளின் மூலமாகத்தான் ஆபத்து உள்ளது. சுயநலம் மற்றும் தன்னலம் கொண்ட தலைவர்கள் மற்றும் ஆலிம்களினால் ஆபத்து உள்ளது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் கொண்டவாறு நாட்டை ஆண்டால் பிறகு எவ்வித வெளி சக்திகளும் நாட்டிற்கு எவ்வித இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. எவ்வாறு இருப்பினும் பாகிஸ்தானின் அகமதிகள் தன்னுடைய நாட்டிற்காக அதிகம் அதிகமாக துவாக்கல் செய்ய வேண்டும். அல்லாஹ் பாகிஸ்தானின் அகமதிகளுக்கும் உண்மையான சுதந்திரத்தை வழங்குவானாக. மேலும் இந்த நாடு நிலைத்திருக்கட்டுமாக. தொழுகைக்கு பிறகு நான் ஜனாசா காயிப் தொழுகையையும் தொலை வைப்பேன். அதில் ஒரு ஜனாசா யூகேவின் ஹர்ஸ்ஃபீல்டின் ரஃபீக் ஆஃப்தாப் சாஹிப்பின் மகன் கமால் ஆஃப்தாப் சாஹிபுடையதாகும். 2015 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியன்று லீட்ஸ் மருத்துவமனையில் லிகோனியா நோயின் காரணமாக 33வது வயதில் வஃத்தாகிவிட்டார்கள். இந்நாளில்லாஹி ஒய்னா இலேஹி ராஜுவோன். இவர்களுக்கு பல்வேறு வகையில் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. வஃத்தின் போதும் ஹுதாமுல் அஹமதியா யார்க் ஷேர் நகரின் ரீஜனல் காயிதாகவும் ஹர்ஸ்ஃபீல்ட் சவுத் ஜமாத்தின் தர்பியத் செயலராகவும் தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டிருந்த இறுதி நாட்களில் மருத்துவமனையில் தனது அறையில் இருந்தவாறே லிகோனியா ஆராய்ச்சிக்காக 50,000 பவுண்டுகள் ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள். வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை தன்னலமின்றி பல்வேறு திட்டங்களில் மனித குல தொண்டு மற்றும் தப்லீகில் மூழ்கியிருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அதிக அளவு களப்பற்ற தன்மையும் விசுவாசமும் உள்ள தொடர்பு இருந்தது. நோய் மற்றும் பலகீனம் இருந்தும் கடந்த ஹுதாமுல் அஹமதியா இஸ்திமாவின் போது மருத்துவமனையிலேயே டிவிக்கான ஏற்பாட்டை செய்து என்னுடைய நேரடியாக ஒளிபரப்பாகிய உரையை கேட்டார்கள். தேசிய பத்திரிகையான கார்டியன் 2014ஆம் ஆண்டிற்கான வாலண்டியர் ஆஃப் த இயர் பட்டத்தை வழங்கியது. மரணத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு என்னை சந்திப்பதற்காகவும் வந்தார்கள். நோயின் கடினம் இருந்தும் மிகவும் தைரியத்துடனும் சந்தோஷ மனப்பாங்குடனும் நேரத்தை கழித்தார்கள். கஷ்டத்தில் மூழ்கியிருப்பதைப் போல அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை, ஆனால் அவர்களுக்கு அதிக கஷ்டம் இருந்தது. அவர்களிடம் ஹிலாஃபத்தோடு எப்போதும் விசுவாசத்திற்கான தொடர்பு இருந்தது. இவருடைய சகோதரர் ஃபாரூக் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களின் சஹாபியான சேட் அல்லா தத்தா சாஹிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகனின் மகன் வழி பேரனாவார்கள். 1953 மற்றும் 1974 நிலைமைகளில் கமால் ஆஃப்தாப் சாஹிப் அவர்களின் பாட்டனார் மதிப்பிற்குரிய ஜமாலுத்தீன் சாஹிப் அவர்களது வீட்டில் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி செய்யப்பட்டது. அம்முயற்சி தோல்வி கண்டது. ஜமாலுத்தீன் சாஹிப் 6 மாதங்கள் வரை இறைவழியில் சிறை கைதியாக இருந்தார்கள். கமால் சாஹிப் அவர்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடியவராகவும் சிறந்த ஒழுக்கமுடையவராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் அனைவரின் உள்ளம் கவரக்கூடிய மனிதராகவும் இருந்தார்கள். அகமதிகள் மட்டுமின்றி அகமதி அல்லாதவர்களும் இவரை புகழ்வார்கள். இவர்கள் தொடர்பாக எவரிடமிருந்தும் புகழ்வதை தவிர வேற எதையும் கேட்க முடிவதில்லை. பெரியவர்களிலும் சிறியவர்களும் ஒரே போல் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தார்கள். அனைவரோடும் நட்பு ரீதியிலான தொடர்பு இருந்தது. பெற்றோர்களுக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாகவும் சகோதர சகோதரிகளை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தொழுகையை முறையாக பேணக்கூடியவராகவும் மனிதகுல சேவையின் முன்னோடியாகவும் ஹியூமனிட்டி ஃபர்ஸ்டின் நிகழ்ச்சியான கிஃப்ட் ஆஃப் சைட்டின்
ப்ராஜெக்ட் லீடராகவும் இருந்தார்கள். கிழக்கு ஆப்பிரிக்காவில் கண்களுக்கான கிளினிக் நிறுவுவதில் பணியாற்றினார்கள். செயல் துடிப்புள்ள இறைவன் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்தார்கள். தபிலீகின் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவ விட்டதில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காலகட்டத்திலும் மருத்துவர்களுக்கும் அவரை பார்த்து கொண்டவர்களுக்கும் ஜமாத்தை பற்றி அறிமுகத்தை கூறினார்கள். மாறாக அவரே கூறினார், நான் அங்கு எம்டிஏவிற்கு தீவிற்கான ஏற்பாட்டையும் செய்துவிட்டேன், நிகழ்ச்சிகளை காட்டுகின்றேன் என்றார். நிகழ்ச்சிகள் தொடர்பாக பிறகு தபிலீகின் வழிகளும் திறக்கின்றன. மஜ்லிஸ் அன்சார் சுல்தானுல் கலம், அதாவது பேனாக்களின் அரசர் என்ற அமைப்பின் துடிப்பான உறுப்பினராக இருந்தார்கள். ரேடியோ, டிவி, செய்தித்தாள்களில் நூற்றுக்கும் மேலான நேர்காணல் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் வரை ஜமாத்தின் தூது செய்தியை எட்ட வைத்தார்கள். இவர்களுடைய ஒரு சகோதரர் யூசுப் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஜமாத்தோடு தொடர்பில் பலகீனமாக இருக்கக்கூடிய ஹுத்தாம் மற்றும் அத்வால்களை எப்போதும் தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக ஜமாத்தோடு இணைக்க முயற்சி செய்வார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஹிலாபத்தின் மீதுள்ள அன்பை உருவாக்கினார்கள். சில சமயங்களில் ஹுத்தாம்களை அழைத்து லண்டன் வருவார்கள். காலத்தினுடைய ஹலீஃபாவுடன் தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக மஸ்ஜித் ஃபதலில் தொழுவார்கள். ஹுத்தாம்களுக்கு பொதுவாகவும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு குறிப்பாகவும் தொழுகையின் பக்கம் கவனமூட்டுவார்கள். மாறாக அதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள். மாறாக ஃபஜர் தொழுகைக்கு சில ஹுத்தாம்களை வீட்டிலிருந்து அழைத்து வருவார்கள். நோய் தொடர்பாக டாக்டர் ஹபீஸ் சாஹிப் கூறுகிறார்கள், நோய் இருப்பது பற்றி கமால் ஆஃப்தாப் சாஹிப் அவர்களுக்கு தெரிய வந்த போது, இறைவனுக்கு எது விருப்பமோ இருக்கட்டும், எனக்கு எவ்வித கஷ்டமும் இல்லை என்று கூறினார்கள். நோய் பற்றி தெரிய வந்த பிறகு அவர்களுக்கு அதிகப்படியாக இருந்த கவலை என்னவென்றால், நேபாளத்தில் பூகம் ஏற்பட்டதற்கு பிறகு ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் சார்பாக ஒரு சில நேர்காணல் தயார் செய்யப்பட்டன. இந்த நேர்காணல்கள் கண்டிப்பாக ஆன்லைன் ஆக வேண்டும் என என்னிடம் கூறினார்கள். அதன் மூலமாக ஜமாத் மனித குலத்திற்கு ஆற்றும் தொண்டு பற்றி உலகிற்கு தெரிய வேண்டும் என்று கருதினார்கள். டாக்டர் அசீஸ் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மருத்துவ பார்வையில் இது கஷ்டமான ஒன்றாகும், ஆனால் நோய்வாய்ப்பட்டிருந்தும் அவர்கள் சிரித்தவாறே இருந்தார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது என்னிடம், தபிலீகின் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கை நழுவ விடக்கூடாது, ஏனென்றால் எனக்கு ஆங்கில மொழி தெரிந்திருந்தால் எந்த அளவு தபிலீக் செய்திருப்பேன் என்று அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களது ஆசையையும் கூறினார்கள். நம்முடைய பிரஸ் இன்சார்ஜாக இருக்கின்ற ஆபித் வஹீத் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், கமால் சாஹிப் அவர்கள் பிற ஜமாத் பணிகள் தவிர எங்களுடைய அலுவலகத்திற்காகவும் மீடியாவோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்தினார்கள். நோய்வாய்ப்பட்டிருந்தும் மருத்துவமனையில் இருந்தே போன் மற்றும் இமெயில் மூலமாக ஜல்சாவில் கலந்து கொள்வதற்காக முயற்சி எடுத்தார்கள். தலைமையக மீடியா அணி நிறுவப்பட்ட பிறகு பெரும்பாலும் போன் செய்து நமது ஒரு அஹ்மதி அந்த அணியின் உறுப்பினர் ஆதம் வாக்கர் அவர்களின் முயற்சி தொடர்பாக விசாரிப்பார்கள். எங்கேயாவது குறைபாடு ஏற்படுவதை கண்டால் உணர்ச்சி வசப்பட்டு பணியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், ஜல்சா டியூட்டிகளின் போது தூக்கம் முழுமையாகாமல் இருந்தும் கூட எப்போது அலுவலகத்திற்கு வந்தாலும் எங்கள் அனைவரையும் விட புத்துணர்ச்சியுடன் திகழ்வார்கள். இவர்களின் இந்த இயல்பின் காரணமாக அனைவரின் மீதும் ஒரு நல்ல தாக்கம் ஏற்பட்டது. தொடர்புகளை ஏற்படுத்துவதில் எவ்வித அச்சமும் தயக்கமும் இன்றி தொடர்பு கொள்வார்கள். பிறகு இவர் கூறுகிறார், தன்னுடைய மரணத்தின் மூலமும் அஹ்மதியத்தின் தூது செய்தியை மீடியா வரை சென்றடைவதற்கு காரணமாக அமைந்தார்கள். பிபிசி, ஐடிவி, பெல்ஃபாஸ்ட், டெலிகிராப் போன்ற பத்திரிகைகள் கட்டுரைகளை வெளியிட்டன. புகழ்பெற்ற மனிதர்கள் சோசியல் மீடியாவில் கமால் சாஹிப் அவர்களுக்கு இரங்கலை தெரிவித்தார்கள். ஜமாத் பணிகளை புகழ்ந்தார்கள். உதாரணமாக ஐடிவியின் பத்திரிகையாளர்
ஹேத்தர் கிளார்க் என்ற பெண்மணி கூறுகின்றார்கள், ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் என்னிடம் வார்த்தைகளுக்கு குறைவு இருக்கக்கூடாது, ஆனால் கமால் சாஹிப்பின் மரணத்தால் உள்ளம் துக்கமடைந்துள்ளது. நல்ல மனிதர்கள் உலகை விட்டு இவ்வளவு விரைவில் சென்று விடுகின்றார்கள். இப்போது நாம் அவரின் பெயரையும் செயலையும் உயிரோடு வைக்க வேண்டும் என்றார். இதே போன்று யார்க்ஷயர் நகரின் ஐடிவி நியூஸின் தலைவி மார்கரெட் கூறுகின்றார்கள், இவர் மிகவும் கருணையுள்ள மனிதராக இருந்தார். அவரை பார்க்கும்போது அவர் முழு சந்தோஷத்துடன் தனது வாழ்க்கையை கழிக்கிறார் என்று தோன்றும். நாம் எங்களுடைய டிவியில் அவர்களுக்காக இரங்கல் செய்தி வழங்குவோம் என்றார். ஹர்ஸ்ஃபீல்டின் சதர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மிகவும் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். ஜமாத் மற்றும் ஹிலாபத்தோடு பைத்தியமாகின்ற அளவிற்கு அன்பு இருந்தது. அதை பார்த்து அவருக்கு பொறாமை ஏற்பட்டது. தொழுகையில் குறிப்பாக ஃபஜர் தொழுகையை கண்டிப்பாக பேணக்கூடியவராக இருந்தார். மனிதகுல தொண்டிற்கு அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. ரிப்போர்ட் கொடுப்பதில் சற்று தாமதமாகி நான் கேட்டால் உடனடியாக மன்னிப்பு கேட்பார்கள். அவர்களினுடைய பொதுநல தொண்டு பற்றி ஜமாத் அல்லாதவர்களும் அதிகம் புகழ்வார்கள். இவர்கள் அனைவரும் எழுதுவது என்னவென்றால், தபிலீகிற்கு அதிக ஆர்வம் இருந்தது. எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ தபிலீக் செய்வார்கள். ஹாட்லே போலில் இருந்து முகமது அலி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வக்ஃபே ஆர்ஜியில் அயர்லாந்து செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அன்னார் ரீஜனல் காயிதாக இருந்தார்கள், நான் உள்ளூர் காயிதாக இருந்தேன். அன்னார் என்னை பயணக்குழுவின் தலைவராக நியமித்தார்கள். பயணம் முழுவதிலும் கமால் சாஹிப் அவர்கள் எனக்கு கண்ணியம் மரியாதையும் வைப்பதில் எவ்வித குறைபாட்டையும் நான் உணர்ந்ததே இல்லை. தஹஜ்ஜுத் தொழுகையை முறையாக பேணி வந்தார்கள். ஒரு உணர்வுடன் தப்லீக் செய்வார்கள். அயர்லாந்துடைய முபல்லிக் இப்ராஹிம் சாஹிபிடம் கிறித்தவ மார்க்கத்துடன் தொடர்புடையவர்களோடு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். கூறுகிறார்கள், பயணத்தின் போது எங்களோடு இருந்த ஒரு இளைஞருக்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய புத்தகத்தை படிக்குமாறு கவனமூட்டினார்கள். பிறகு தேர்வும் எடுத்தார்கள். மஜ்லிஸ் குத்தாமுல் அஹமதியாவில் தொண்டாற்றக்கூடிய அனைவரும் இவரை புகழ்கின்றார்கள். ஹர்ஸ்ஃபீல்டின் முன்னாள் சதர் கூறுகின்றார்கள், நான் இவரை குழந்தை பருவத்திலிருந்தே அறிவேன். பிறர் குழந்தைகளை விட மாறுபட்ட இயல்புடையவராக இருந்தார். சண்டை சச்சரவு செய்ததில்லை. சிறு வயதிலிருந்தே பெரியவர்களுக்கு கண்ணியம் அளித்து வந்தார்கள். ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு பைத்தியத்தை போன்ற ஆர்வம் இருந்து வந்தது. அன்னார் உண்மையான முறையில் தன்னுடைய உறுதிமொழியை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார் என்று கூறினால் அது மிகையாகாது. இறைவன் பக்கம் அழைப்பவர் என்ற முறையில் ஒரு வெற்றிகரமான முபல்லிகாக அவர்கள் இருந்தார்கள். எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அங்கு தபிலீகை ஆரம்பித்து விடுவார்கள். தன்னிடம் பணிக்காக வருபவரிடம் அதிகமாக ஜமாத்தின் புத்தகங்களை கொடுப்பார்கள். மேலும் ஜமாத் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பார்கள். அவர்களுடைய வட்டம் மிக பரந்ததாக இருந்தது. எல்லா இடங்களிலும் இவருடைய செய்தி எட்டியது. ஒரு காதிம் எழுதுகிறார், மென்மையான இயல்பை உடையவராக இருந்தார். எப்போதும் மார்க்க தொண்டிற்கு தயாராக இருந்தார். முன்னால் நிற்க வேண்டும் என்றில்லாமல் பின்னால் இருந்து பணி செய்வதில் அதிக இன்பம் கண்டார்கள். அன்னாரை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒருபோதும் பணியாற்றவில்லை. இறைவனோடு தொடர்பு தொடர்பாக மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். திருக்குறானோடும் ஹதீஸோடும் ஆழ்ந்த தொடர்பு இருந்தது. புத்தகம் வாசிக்கும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களை மிகவும் ஆர்வத்துடன் படிப்பார்கள். எப்போதெல்லாம் ஏதேனும் ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் கிடைத்தால் அது தொடர்பாக இந்த புத்தகத்தின் ஆங்கில மொழியாக்கம் வந்துள்ளது என்று பிறருக்கு கவனமூட்டுவார்கள். சுருக்கமாக, எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கினார்கள். அல்லாஹ் அவர்களது பதவியை உயர்த்துவானாக. மேலும் இவருடைய முதிர்ந்த பெற்றோர்களுக்கும் பொறுமையை வழங்குவானாக, மன நிம்மதிக்கான ஏற்பாட்டை செய்வானாக. மேலும் இவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அல்லாஹ் பொறுமையை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா ஜெர்மனியை சார்ந்த மயிற்பிற்குரிய முஷ்தாக் அவான் சாஹிப் அவர்களின் மகனான நயீம் அவான் சாஹிப் அவர்களுடையதாகும். தன்னுடைய 36வது வயதில் அங்கு ஜெர்மனியில் உள்ள ரைன் நதியில் மூழ்கி வஃபாத்தானார்கள். அவர்களுடைய 12 வயது மகனும் மூழ்கிவிட்டான். தந்தை மகனாகிய இருவரும் வஃபாத்தானார்கள். இந்நாளில்லாஹி வைனா இலஹி ராஜுவோன். நயீம் அவான் சாஹிப் ஜூலை மாதம் 31வது தேதி இங்கிருந்து தன்னுடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன்
பெற்றோரை சந்திப்பதற்காக ஜெர்மனி சென்றார்கள். அங்கு சுற்றுலா சென்றவாறு ரைன் நதியின் மண் அதிகமுள்ள கரையின் பக்கம் லேசான தண்ணீரில் குழந்தைகளோடு குளித்துக் கொண்டிருந்தார்கள். இரண்டு பெரிய கப்பல்கள் அங்கு கடந்து சென்றதால் திடீரென தண்ணீரின் உயர் அலைகள் வந்தது. அதில் இவருடைய குடும்பத்தின் 5 பேரும் அதன் சுழலின் பிடியில் வந்தார்கள். தண்ணீர் தன்னுள் இழுத்துக் கொண்டது. ஆனால் அங்கிருந்த ஜெர்மனியர் 3 பேரை முயற்சி செய்து காப்பாற்றிவிட்டார். நயீம் சாஹிப் அவர்கள் தமது மகன் மூழ்குவதை பார்த்து அவரை காப்பாற்றுவதற்காக குதித்தார்கள், முன்னோக்கி சென்றார்கள். ஆனால் தந்தையும் மகனும் நீரின் வேகமான அலையின் அடித்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உடல் அன்றைய இரவு கிடைத்தது. மேலும் அவரது மகனின் உடல் மறுநாள் கிடைத்தது. மர்ஹூம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சஹாபியாகிய கசூரை சார்ந்த மௌலவி முகமது இசாக் சாஹிப் அவர்களின் மகளின் பேரனாவார். மேலும் அவற்றுக்குரிய லாகூரை சார்ந்த முபாரக் அலி அவான் ஷஹீத் சாஹிப்பின் சகோதரனின் மகனும் ஆவார்கள். ஜெர்மனியின் விசிங்கன் ஜமாத்தில் காயிதாக தொண்டாற்றும் நற்பாக்கியம் பெற்றார்கள். விசிங்கனின் பைத்துல் ஹுதா பள்ளிவாயில் கட்டும் பணியில் வகாரே அமலில் அசாத்தியமான நேரத்தை வழங்கினார்கள். 2005 ஜனவரி மாதம் குடும்பத்தோடு UK வந்தார்கள். இங்கு அன்னார் மஜ்லிஸ் குதாம் அஹமதியாவின் செயல் துடிப்புள்ள ஒரு உறுப்பினர் ஆவார்கள். முறையாக தொடர்ந்து பள்ளி வாயிலுக்கு தொழுவதற்காக வருவார்கள். பாதுகாப்பு பணியில் டியூட்டி கொடுப்பது அது மட்டுமின்றி வக்காரை அமலில் முழுமையாக பங்கு பெற்று வந்தார்கள். 2012 உம்ரா செய்வதற்கான நர்பாக்கியம் கிடைத்தது. நல்ல இயல்புடையவராகவும் அனைவரோடும் சகஜமாக பழகக்கூடியவராகவும் இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் மனைவியை தவிர இரு மகள்கள் ரசியா அவான் வயது 10 மற்றும் நதாஷா அவான் வயது 14 ஆவர். மேலும் பெற்றோர்களும் 3 இளைய சகோதரர்களும் ஒரு சகோதரியையும் விட்டு சென்றுள்ளார். முதலில் கூறிய ஜனாசா மர்ஹூம் கமால் ஆஃப்தாப் சாஹிப் அவர்களின் சகோதரர் ஃபாரூக் ஆஃப்தாப் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இவரை பல வருடங்களாக அறிவேன். நல்ல இயல்பு உடையவராகவும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராகவும் விளங்கினார்கள். ஒரு சில காலம் முன்பு வரை அவருக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதிருந்தது. ஆனால் அவர் எவரிடமும் இது தொடர்பாக கூறவில்லை. மேலும் எவ்வித உதவியையும் பெறவில்லை. இந்த அடிப்படையில் ஒரு முன்மாதிரியாக விளங்கினார்கள். லண்டனின் மஸ்ஜித் ஃபசல் பகுதியின் காயித் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், பிறருக்கு முன்வந்து உதவி செய்வார்கள், ஆனால் தாம் எவருக்கும் சுமையாவதை விரும்பியதில்லை. எவருக்கும் தன்னுடைய கஷ்டத்தை கூற மாட்டார். இதே போன்று ஜெர்மனி பாதம்பர்கின் சதர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், August 3 திங்கட்கிழமையன்று எங்களுடைய ஜமாத்தில் ஒரு தப்லீக் அமர்வு நடக்க இருந்தது. நான் தொழுகை சென்டருக்கு பணியை ஆராய்வதற்காக சென்றபோது தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளை சந்திப்பதற்காக வந்திருந்த நயீம் அவான் சாஹிப் அவர்களை பார்த்தேன். அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. நீங்கள் எவ்வாறு வந்தீர்கள் என்று கேட்டதற்கு, என்னுடைய சகோதரரோடு நானும் இந்த தொண்டில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வந்தேன். மேலும் இந்த தப்லீக் அமர்வில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். எல்லா ஜலசாவிலும் UKவில் அதிகமாக மார்க்க தொண்டாற்றி வந்தார்கள். இவர்களுடைய ஒரு நண்பர் ஆசன் சாஹிப் எழுதுகிறார், ஜலசாவிற்கு 1 முன்பாகவே விடுப்பு எடுத்துவிட்டு முழு மாதமும் காலையிலிருந்து மாலை வரை அதிகத்துல் மெஹதியில் வக்காரை அமலில் பங்கு பெறுவார்கள். மிகவும் கடின உழைப்புடனும் நம்பகத்தன்மையுடனும் பணியாற்றுவார்கள். நல்ல வலுவான உடல் கொண்டவர்களாக இருந்தார்கள். மிக கடினமாக உழைப்பார்கள். கடினமான பணிகளுக்காக தம்மை அர்ப்பணிப்பார்கள். அல்லாஹ் இவரின் பதவிகளை உயர்த்துவானாக. மேலும் இவர்கள் பின்விட்டு சென்றவர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களுடைய மகள்களுக்கும் அவன் அ
Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ